சுரண்டலை ஒழிக்காமல், மூலதனத்தை கைப்பற்றாமல், உற்பத்தி சக்திகள்லாம் முதலாளித்துவ கையிலேயே இருந்து கொண்டு, தொழிலாளி அவர்களால் தொடர்ந்து சுரண்டப்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டே, ஏதோ ஒரு மேல் பூச்சிகள் மட்டும் சிலதை செஞ்சு, ஒரு பூச்சி வேலை மட்டும் சிலது செய்து, அதன் மூலம் சோசலிசத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட புரிதலோடு தான் அவங்க வந்து இருந்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் நிறைய விவரங்கள் அதுக்குள்ளே இருந்தது. சோசலிசத்தை பற்றிய பலவிதமான கூறுகள் இருந்ததை நம்ம அந்த இதெல்லாம் படிக்கிற போது பார்க்க முடிகிறது. ஒரு பகுதி பார்த்திங்கன்னா பிற்போக்கு சோசியலிசம் அப்படின்னு ஒரு குரூப்பு, இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா நிலப்பிரபுத்துவ சோசியலிசம் அப்படின்னு சில பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குட்டி பூர்ஷா சோசியலிசம். இந்த சோசியலிசம்ங்கிறதுல ஒரு வகையில் அந்த மூணு பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு வகையில் பார்த்தா பூர்ஷா சோசியலிசம், கடைசியாக சொல்கிறது தான் நாம் சொல்கிற விஞ்ஞான ரீதியான சோசியலிசம். ஸோ இது ஒன்று ஒன்றையும் நான் விளக்கி சொல்லணும்னு சொன்னால் பல மணி நேரங்கள் நான் வந்து விளக்கி சொல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கும். அது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆகவே இந்த சோசியலிசத்தில் இப்படிப்பட்ட இப்படி பல கூறுகள் இருந்தாலும், நீங்கள் குட்டி பூர்ஷா சோசியலிசமாக இருக்கலாம், பூர்ஷா சோசியலிசமாக இருக்கலாம், பிற்போக்கு சோசியலிசமாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் கம்யூனிசத்துக்குள்ளேயும் அது மாதிரி சில பிரிவுகள் இருந்திருக்கு. கம்யூனிசம் சொல்லக்கூடிய அவைகளை வைத்திருக்கிற சில பிரிவுகள் கூட இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பொதுவான தன்மை என்னென்னா, அவர்கள் பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாகவோ அவருடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்களாகவோ அவர்கள் இல்லை. அவங்களோ ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங், பொதுவான உடன்பாடு பார்த்தீங்க. சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு பொதுவான உடன்பாடு என்னென்னா, அடிப்படையான தொழிலாளி வர்க்க அந்த கண்ணோட்டத்திலிருந்து, தொழிலாளி வர்க்க தத்துவ ஞானத்திலிருந்து வந்தவர்களாக அவங்க இல்லை. ஒன்று, சில பேர் குட்டி பூர்ஷ்வாலேயும் வந்திருப்பாங்க, சில பேர் பூர்ஷ்வாக்கள்லேயும் வந்திருப்பாங்க, சில பேர் வந்து பழைய ஃபியூடல் சொசைட்டிலேருந்து கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் சில மாறுபாடுகள், சில பொதுவான புரிதல் இருக்கும், சில மாறுபாடுகள் கூட இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அவங்க எல்லாருக்குமே இருக்கிற அணுகுமுறை என்னென்னா, பழைய சமூகத்தை வேரோடு மாற்றி அடிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. முதலாளித்துவத்தை ஒழித்து கட்டுவது அவங்களுடைய நோக்கம் அல்ல. ஆகவே இது எல்லாத்தையும் எங்கெல்ஸ் வந்து விளக்குகிற போது, இது எப்படி ஒரு அன்சைன்டிஃபிக்காக இருக்குது. அதாவது மனித சமுதாய வளர்ச்சியில் சோசியலிசம் என்பது, கம்யூனிசம் என்பது யாரோ எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு சொசைட்டி அல்ல. அது யாரோ நாலு பேர் சேர்ந்து உருவாக்குகிற ஒரு கட்டமைப்பு அல்ல. அது சோசியலிச சமூகம் என்பதும் கம்யூனிச சமூகம் என்பதும் சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக அடைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியாக கட்டாயமாக அமைய வேண்டிய ஒரு சமூக அமைப்பு. அது இன்னைக்கு வருமா, இன்னும் 50 ஆண்டு கழித்து வருமாங்கிறது வேற விஷயம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் உலகம் ஏன் அது வந்துதான் தீரும்னு ஏன் நம்ம சொல்கிறோம், அது ஏன் வரவே வராதுன்னு ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, சமூக வளர்ச்சியை தடுத்து நிறுத்திட முடியாது. வேணுமானாலும் ஆளுகிற வர்க்கம் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி, அவங்களுடைய பல்வேறு விதமான சித்தாந்தங்களை பயன்படுத்தி, அவங்களுடைய பல்வேறு விதமான நவீன தொழில்நுட்பங்களையோ மற்றதையோ பயன்படுத்தி அந்த சமூக மாற்றத்தினுடைய வேகத்தை வேணால் கட்டுப்படுத்தலாம், அல்லது அந்த சமூக மாற்றத்தை சில நூற்றாண்டுகளுக்கு தள்ளி போடலாம். ஆனால் கடைசியாக மனித சமூகம் ஒரு கம்யூனிச சமுதாயத்தை, ஒரு பொதுவுடைமை சமுதாயத்தை நோக்கித்தான் அது போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பது தான் விஞ்ஞானம், ஒரு வரலாற்று பொருள் முதல்வாத விஞ்ஞானம். மார்க்சினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு வரலாற்று பொருள் முதல்வாதத்தை அவர் ஆய்வு செய்வது தான். எப்படி ஆரம்ப காலத்தில் மனித சமுதாயம் இருந்தது, அது ஆண்டான அடிமை சமுதாயம், நிலப்பிரபுத்துவ சமுதாயம் எப்படி வந்தது, நிலப்பிரபு சமுதாயம் முதலாளித்துவ சமூகம் எப்படி எமர்ஜ் ஆச்சு, அவருடைய மிக அதிகமான கவனமும் அதிகமான அழுத்தம் எதுலன்னா, இந்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்வது தான் மார்க்சினுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது. அதனுடைய சகல அம்சங்களையும் விளக்குவது தான் அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது. ஆகவே அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் அவர் வந்து, அது வந்து நாம் இந்த ஒரு இந்த சமூக இந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றுகிற இந்த முதலாளித்துவம் என்பதை தூக்கி எறியப்படுகிற ஒரு நிலைமை என்பது கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்துதான் தீரும். அது ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய, அது ஒரு சமூக மாற்றத்தினுடைய தவிர்க்க முடியாத விளைவு.
அதை தவிர்க்க முடியுமானா? முடியாது. வேணா தள்ளி போடுகிற அப்படி வேணா முயற்சிமா. ஆகவே இந்த சூழ்நிலை நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அதில் நம்ம காலத்தோட ஜிஆர் கட்டில் கூட இப்படி முன்மொழிஞ்ச சில பேருடைய பெயர்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது 1850 அந்த வாக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டு சில புரட்சி புரட்சி நடந்திருக்கு. அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிடுகிற காலமே ஒரு புரட்சிகரமான காலமான காலமாக தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் அறிக்கையினுடைய முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை கம்யூனிசம் என்கிற பூதம் விரட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற நிலப்பிரபுக்களை எதிர்த்து, பழைய உடைமையாளர்களை எதிர்த்து, புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய முதலாளிகள் பலவிதமான போராட்டங்களை நடத்திய ஒரு காலம் அந்த காலம். எல்லா நாடுகள்லையும் நீங்கள் ஒன்றுபட்ட கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்து புராட்டஸ்டன்ட் தீவிரவாதம் ஏன் உருவாச்சு? அந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ மதம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஃபியூடலிசத்தினுடைய ஒரு நிலப்பிரபத்தினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற போது, வெறும் வர்க்கம் மட்டும் இல்லை, சமூகம் மட்டும் இல்லை, மதத்தையே உடைத்து வேறு மதமாக உருவாக்க வேண்டிய புராட்டஸ்டன்ட் என்கிற உருவாக்க வேண்டிய நிலைமைக்கு போகிறாங்க. எனவே பிரிட்டனில், ஃப்ரான்ஸில், ஜெர்மனில், ஜப்பானில் போன நாடுகள் எல்லா நாடுகள்லேயும் இந்த முதலாளித்துவ புரட்சி நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தி அவங்க கையில் இருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றி முதலாளித்துவம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற அப்படிப்பட்ட புரட்சி காலகட்டமாகத்தான் அந்த 840 இருந்தது என்பதை வரலாற்றை படிக்கிற போது நம்ம நிறைய செய்திகளை படிக்க முடியும். எனவே அப்படி வருகிற அந்த முதலாளித்துவ புரட்சி நடத்தக்கூடிய அந்த முதலாளித்துவவாதிகள் அவங்க நிலப்பிரபுக்களை எதிர்த்து போராடுகிற போது தங்கள் கூட யாரையெல்லாம் திரட்டிக்கிட்டாங்கன்னா, தங்கள் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளையும் மத்தியதர கைவினைஞர்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் சகல பகுதி மக்களையும் சேர்த்து கொண்டு சகல மக்களுக்கும் ஜனநாயக உரிமையை நாங்கள் தான் பெற்றுக் கொடுக்க முடியும் என்கிற அந்த நிலப்பிரபுத்துவ ஆதிக்கத்தை எதிர்த்து அவங்க அந்த போராட்டத்தை நடத்தி அந்த விடுதலையை வாங்கினாங்க. அப்படி விடுதலை வாங்கி வந்திருக்கிற அந்த முதலாளித்துவ வர்க்கம் தான் முதலாளித்துவ வர்க்கம் அதனால் சுரண்டல் ஒழிஞ்சு போயிடல, தொழிலாளிகளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய நிம்மதி ஏற்பட்டுல. இவங்க விடுதலை முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்பட்ட பிறகும் கூட அதே 18 தொழிலாளிகள் அடக்கி ஒடுக்கி கொல்லப்படுகிற மிக நெருக்கடிக்கு தள்ளப்படுகிற அப்படிப்பட்ட சுரண்டல் முறை தான் இருந்தது. அவங்களெல்லாம் எதிர்த்து தான் சேர்த்துக்கிட்டு தான் அவங்க போறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த உரிமையை ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரத்தை வந்து கொடுக்கல. எனவே அந்த சுரண்டல் முறை தீவிரப்படுகிற இன்னும் நெருக்கடி தான் அதிகரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் சில பேர் வந்து அன்னைக்கு வந்து உருவாகினாங்க. குறிப்பாக செயின்ட் சைமோன் அப்படிங்கிற ஒருத்தர், அதே மாதிரி ஃபூரியோங்கிற ஒருத்தர், ராபர்ட் ஓமன்கிற பிரிட்டன், இப்படியான சில பேர் வந்து சில இதை முன்மொழிகிறாங்க. அது நிறைய அவங்க இந்த ராபர்ட் ஓமன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர், ஒரு பெரிய அதிபராக இருந்தவர் தான். ஆனால் கடைசி வரைக்கும் தொழிலாளிக்காக கம்பெனி அதிபராக இருந்தால் கூட தன்னுடைய நிறுவனத்தில் தொழிலாளிகளுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுக்கணும், முதலாளிகள்லாம் இப்படி தான் இருக்கணும், முதலாளிகள் வந்து நீங்கள் தொழிலாளிகளை சுரண்டாதீங்க, தொழிலாளிகளை கொடுமைப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு உரிமையெல்லாம் கொடுங்க, நீங்கள் அவங்கள தத்து எடுத்துக்கங்க. நம்ம இந்தியாவில் எப்படி முதலாளிகள் தர்மகர்த்தாவாக மாறிடணும்னு காந்தி சொன்னாரோ அதே மாதிரி நீங்கள் தர்மகர்த்தாவாக மாறிடுங்க என்றெல்லாம் நிறைய இவர்கள் சொல்கிறாங்க. அவங்க கருத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, கருத்து எழுதுகிறாங்க. அவர் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு 2500 தொழிலாளிகளுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுக்குற அந்த விவரங்கள்லாம் எங்கெல்ஸ் அந்த புத்தகத்தில் மிக வழக்கமாக சொல்கிறார். என்ன சொல்ல போனால் வழக்கமாக வந்து ஆலை மூடி இருந்தால் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் 4-5 அன்னைக்கு ஆலை மூடி இருந்தால் கூட அவங்களுக்கு முழு சம்பளம்லாம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்குலாம் அவர் வந்து மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு, இதுதான் சோசலிசம், இப்படி தான் சோசலிசம் இருக்கு, இப்படி தான் சமூக அமைப்பு இருக்கணும், ஒரு முதலாளியாகவும் இருந்து கொண்டு சமூகத்தை பாதுகாக்கிற, சமூகத்து மக்களுக்கு உரிமை கொடுக்குற, தொழிலாளிகளுக்கு உரிமை கொடுக்குற இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பு தான் சோசலிசம் என்பதை தான் அவங்க 3 மாறி மாறி 2 ஃப்ரான்ஸ்லேயும் ஒருத்தர் பிரிட்டன்லேயும் அவரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பலவிதமான குழுக்கள் உலகம் முழுவதும் தோன்றாங்க. இங்கே மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் வந்து எங்கெல்ஸ் ஒரு இடத்துல என்ன எழுதுகிறாருன்னா, அந்த புத்தகத்தில் எழுதுகிற போது, அன்னைய காலகட்டத்தில் சோசலிசம் என்பது இப்படியான சோசலிச புரிதல் தான்
அதிகமான உழைப்பாளி மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துவதாக இருந்ததுங்கிறார். இவங்க சொல்லக்கூடிய இந்த சோசியலிச கருத்துக்கள் தான் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மத்தியில் ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவு கருத்துக்களாக இருந்தது. அது விஞ்ஞான ரீதியாக இல்லாட்டா கூட இப்படியான இந்த கருத்துக்கள் தான் செல்வாக்கு செலுத்த அந்த தொழில் ராபர்ட் ஓமன் வந்து கடைசியாக ஒரு தொழிற்சங்கவாதியாகவே மாறிடுறார். தொழிற்சங்க தலைவராக தான் கடைசி காலத்தில் இருக்கிறார், ஒரு கம்பெனி அதிபராக இருந்தவர். ஆனால் என்னதான் இவங்க முயற்சி பண்ணாலும் நிலைமை என்னென்னா அடிப்படையில் அவங்ககிட்ட இருக்கிற குறைகள் என்ன எங்களுக்கு அதை பட்டியல் போடாது. ஒன்று, முதலாளித்துவ வர்க்கமும் தொழிலாளி வர்க்கமும் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இணைந்து இருக்க முடியாத வர்க்கங்கள். மேனிஃபெஸ்டோவில் சொல்கிற போது ஆன்டகனிஸ்டிக் கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவோம், அதாவது நேர் எதிரெதிரியான வர்க்கங்கள் ரெண்டும், ஆன்டகனிஸ்டிக், ஒன்றை ஒன்று அழிக்கக்கூடிய குணம் கொண்டிருக்கிற வர்க்கங்கள். முதலாளி வர்க்கம் லாபம் பெற வேண்டுமானால் தொழிலாளி வர்க்கத்தை எவ்வளவுக்கு அதிகமாக சுரண்டுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக தான் முதலாளி வர்க்கம் லாபம் ஈட்ட முடியும். தொழிலாளி வர்க்கம் எவ்வளவு அதிகமாக போராடி உரிமைகளை பெற்று லாபத்தை குறைக்கிறதோ அப்போ தான் இவங்களுடைய உரிமைகளை பெற முடியும். எனவே ஒருத்தருடைய வாழ்வு இன்னொருத்தர் சாவில் தான் இருக்கு, இன்னொருத்தர் சாவில் தான் அடுத்தவர் வாழ முடியும் என்கிற இந்த ஆன்டகனிஸ்டிக், ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டிருக்கிற, ஒருவரோடு ஒருவர் அழிக்கும் குணம் கொண்டிருக்கிற அந்த முரண்பட்ட வர்க்கங்களை ரெண்டையும் நீங்கள் ஒன்றா எப்படி பார்த்து ரெண்டு பேருக்கும் நலன் எப்படி இருக்க முடியும், ரெண்டு பேரையும் எப்படி நீங்கள் பாதுகாக்க முடியும்? ரெண்டு பேரையும் பாதுகாக்கிறதுங்கிற பேரில் நீங்கள் சொன்னீங்கன்னா நடைமுறையில் நீங்கள் முதலாளிகளை பாதுகாக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நடைமுறை நீங்கள் அழிக்க வேண்டியவனை அழி சாவ வேண்டியவனை சாவ அழிக்க வேண்டியவனை அழிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ யாரை அழிப்பது அர்த்தம்? ஆகவே எங்கள் சொந்த அதையெல்லாம் மிக விளக்கமாக அவர் வந்து விளக்குறார். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்றும் அழிக்கக்கூடியதுங்கிறதெல்லாம் அழிக்கக்கூடியது. ஆகவே இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிற ஒரு சமூக அமைப்பை, அதை ஒரு சோசியலிச அமைப்பாக அது இருக்க முடியுமா? காலங்காலத்துக்கு அது நீடிக்க முடியுமா? இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மூலதனம் பறிக்கப்பட போகுது, முதலாளித்துவம் ஒழிக்க. அதனால தானே மார்க்ஸ் சொல்கிறாரு, முதலாளித்துவம் வந்து தன்னுடைய சவக்குழியை தானே தோண்டிக் கொள்கிறது. எப்போ நீங்கள் தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்குனீங்களோ, தொழிலாளி வர்க்கத்தை உருவாக்கி அவங்க சுரண்டல் மீது தான் நீங்களுடைய தொழில் அதிபர் நடத்த முடியும்னு சொன்னீங்களோ, அப்போ உங்களுக்கு எதிரியை நீங்களே உருவாக்கி விட்டு உங்கள் சவக்குழியை நீங்களே தோண்டிட்டீங்க. அது சவக்குழிக்கு எப்போ போகிறதுங்கிறது தான் பிரச்சனையே தவிர, ஆல்ரெடி சவக்குழியை நீங்கள் நோண்டிட்டீங்கன்னு அவர் சொல்லுவார். ஆகவே அப்படிப்பட்ட இந்த இரண்டு வர்க்கங்களும், மோதுகிற இந்த இரண்டு வர்க்கங்களையும் ஒன்றா வைத்து பராமரிக்கிற இந்நாட்டில் எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும், அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது பிஜேபி, எல்லா கட்சிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மக்களுக்குமான நாடு இந்த நாடு, எல்லா மக்களுக்குமான அரசு இந்த அரசு. அது எப்படி இருக்க முடியும் எல்லா மக்களுக்குமான அரசு? ஒரு பெரிய கூட்டம், ஒரு முதலாளி கூட்டம் கொடூரமாக சுரண்டுது, கொடூரமாக மக்களை வதைக்குது, அந்த சுரண்டல் அதிகரிக்க 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 தான் இவனுடைய லாபம் அதிகரிக்க முடியும். அந்த சுரண்டலுக்கு ஆட்படுகிற போது தான் அவங்க கஷ்டத்துக்கு. அப்படிப்பட்ட சமூக அமைப்பு, எல்லாருக்குமான வளமொழிக்கிற சமூக அமைப்பாக எப்படி இருக்க முடியும்? இது சோசியலிசம்னு பேசுகிறாங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஒருவேளை இன்னைக்கு பிஜேபி சோசியலிசம் பேசாமல் இருக்கலாம், அல்லது வேறு சில கட்சிகள் சோசியலிசம், ஆனால் ஒரு சமூக அமைப்பு எப்படி காலகாலத்துக்கு எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்படி என்னைக்காவது ஒரு காலத்தில் ஒரு வர்க்கம் ஒரு வர்க்கத்தை அழித்து தான் இன்னைக்கு சமூகத்தில் சோசியலிசத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த விஞ்ஞானம்.